முடிச்சுட்டு வந்து போகக்கூடிய எல்லாம் பிராணங்கள் உடம்புகள் இவைகளை பற்றி யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. நான் அனுசோசந்தி பண்டிதா. பண்டிதர்கள் என்றால் விவேகி, ஞானத்தை பெற்றவர்கள். பண்டா ஏஷாம் சந்தேரி பண்டிதா. யார்களுக்கு இந்த உடம்பு வேறு ஆத்மா வேறு இந்த பிரிவினைக்கு நான் விந்து ஆத்மஸ்வரூப சச்சிதானந்தமாக தான் இருக்கும், உடம்பானது வெறும் ஜடமாகத்தான் இருக்கும் என்று யார் உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் பண்டிதர்கள். அப்படி உணர்ந்து அனுபவிப்பார்களோ அவர்கள் பண்டிதர்கள். உணர்வது ஒன்று, படிப்பது ஒன்று, அனுபவம் வேறு. ஆக அனுபவமும் படிப்பும் இருந்தால், படிப்பு மாத்திரம் இருந்தால் போதாது, அனுபவம் இருந்தால்தான் அந்த விஷயம் புரியும். படித்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள், இன்றைக்கும் அவர்கள் நன்றாக சொற்பொழுதாக நன்றாக ஆற்றுவார்கள். ஆனாலும் அனுபவம் வராதனாலே அவர்களுடைய இது வாழ்க்கையிலே அவர்களுக்கு உண்டு போல் வந்து கொண்டான் இருக்கு. அதனால் இந்த உடம்பு என்பது வந்து போகக்கூடியது. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் என்றுமே வரதும் இல்லை போறதும் இல்லை, நிலைத்து எப்பொழுதும் இருக்கக்கூடியது சச்சிதானந்த சுரூபமாக. அது ஒரு ஆனந்த சுரூபமாக இருக்கக்கூடிய ஒரு சுரூபம். அது கூட ஆனந்த சுரூபம் எப்படி சொல்கிறோம், அதுக்கே